இந்த நாள் இனிய நாள். இன்றைய சிந்தனை, தேடலும் கேள்வியும். தேடலும் கேள்வியும் தான் நம்மை முன்னேற்றத்தின் திசை நோக்கி விரட்டுகிறது. ஆம், தேடல் இல்லாது போனால் நாம் தொலைந்து போய்விடுவோம். தேடலுக்கும் வயதிற்கும் சம்பந்தமில்லை. தேடல் தொடங்குகிற பொழுதெல்லாம் வயது வாலிபமடைந்து விடுகிறது. தேடலில்தான் வாழ்க்கை தொடங்குகிறது. ஏன், எதற்கு, எப்படி என்ற வினாக்கள் தான் நம்மை தேட வைக்கிறது, ஓட வைக்கிறது, உழைக்க வைக்கிறது. ஆகவே எப்பொழுதும் அடுத்தது என்ன, அடுத்தது என்ன என்ற கேள்விகள் உங்களை விரட்டிக்கொண்டே இருக்கட்டும். காலத்தின் அருமை கருதி அதனை மதித்து நடப்பவர்களை காலம் காலங்காலமாக வணங்கத் தொடங்கிவிடுகிறது. வரலாறு அவர்களை வாரி அணைத்துக் கொள்கிறது. ஆகவே நேரத்தை வீணடிக்காமல் உபரி நேரத்தை உழைப்பு நேரமாக மாற்றுங்கள். உழைப்புக்கு உங்களையே தயார் செய்து கொள்ளுகிற நேரமாக அதை மாற்றுங்கள். உங்களுடைய தேடல் அறிவு தேடலாகவும், அந்த அறிவை கொண்டு சேவையின் மூலம் சமுதாயத்தை மேம்படுத்துவதாகவும் இருக்கட்டும். கேள்விகள் தான் மனிதனின் அறிவை விரிவு செய்கிறது, விஞ்ஞானத்தின் முயற்சிக்கு வலிமை சேர்க்கிறது. கேள்விகளில் இரண்டு வகை உண்டு. ஒன்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்வது, மற்றொன்று பிறரிடம் கேட்பது. இவ்விரண்டிலும் சிறந்து விளங்கினால் நாம் நினைத்தது நினைத்தவாறு சாதிக்க முடியும். நம்மை நாமே கேள்வி கேட்கும் பொழுதுதான் நமது வாழ்க்கையின் அர்த்தத்தை உணரத் தொடங்குகிறோம், பிறப்பின் புனிதத்தை புரியத் தொடங்குகிறோம். மற்றவர்களுக்கு எரிச்சல் ஊட்டும் விதமாக கேள்விகள் அமையக்கூடாது. அவர்களை சிந்திக்க வைப்பதாக இருக்க வேண்டும். நாம் சிந்தித்துவிட்டு பேசினால் அது பிறரை சிந்திக்க வைக்கிறது, சிந்திக்காமல் பேசினால் அது நம்மை சிக்கலில் சிக்க வைக்கிறது. ஆகவே முழுமையாக சிந்தித்துவிட்டு மென்மையாக பேசுவதை, கேட்பதை நம்முடைய பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். கேள்வி கேட்பதும் ஒரு கலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கேள்விகள்தான் வளர்ச்சிக்கு வாசலை திறந்து வைக்கிறது. ஆப்பிள் மரத்திலிருந்து பழம் ஏன் கீழே விழுகிறது என்ற கேள்விதான் புவியீர்ப்பு விசையையும் ஐசக் நியூட்டனையும் உலகறிய வைத்தது. ஆகவே கேள்வி என்பது ஒரு வேள்வி என்பதை உணர்ந்து கேள்வியில் தொடங்கட்டும் உங்கள் வாழ்க்கை. இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நாளை எப்படி உயர்வுக்கும் முயற்சிக்கும் மூலதனமாக மாற்றுவது என்பதை சிந்திக்க தொடங்குங்கள். இந்த நாள் இனிய நாளாகட்டும். இனி வரும் ஒவ்வொரு நாளும் இனிய நாளாக மலரட்டும். நல்வாழ்த்துக்கள்.